Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படினா பிரெக்னன்சி டிலேடு ரீசன்ஸ் பத்தி தான் வந்து நாம தெரிந்து கொள்ள போகிறோம். சோ என்னென்ன காரணங்கள் வந்து இருக்குது இந்த பிரெக்னன்சியை தாமதப்படுத்துவதற்கு பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுல முதல்ல நாம பார்க்க போறது என்னன்னா பெண்களுக்கு. சோ என்ன மாதிரியான தொந்தரவு இருந்தால் இல்ல எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களால் உங்க பிரெக்னன்சி வாய்ப்பு தள்ளி போகும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இர்ரெகுலராக அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி வாய்ப்புகள் தள்ளி தான் போகும். மற்றபடி ப்ரெக்னென்சி கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா ப்ரெக்னென்சி டெஃபினேட்டாக டிலே ஆகும். அதே மாதிரி இதர சில ஹார்மோன்களின் குறைபாடு, ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு இருக்கலாம், நீர்க்கட்டி, ஃபைப்ராய்டு மற்றும் டயபெட்டிக், சுகர் லெவல், ஹார்மோனின் செயல்பாடு, கருமுட்டையுடன் தொடர்பு கொண்டிருக்கிற ஹார்மோன்கள் ஏஎம்ஹெச், எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச், இப்படி ஹார்மோன்களின் செயல்பாடு, இது எல்லாவற்றிற்குமே வந்து சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஹார்மோன் இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் தான். என்ன நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குறைத்து கொண்டாலே போதும், அதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கருமுட்டையுடன் தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த எல்லா காரணங்களையுமே நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். அதற்கு என்ன பண்ணுறது? கண்டிப்பாக தூக்கம் மிக மிக முக்கியம். அதே நேரத்தில் தண்ணீர் குடிப்பது அதை விட முக்கியம். குறைந்தது ஒரு நாளைக்கு பெண்கள் 4 லிட்டரிலிருந்து 6 லிட்டர் தண்ணியாவது குடிக்க வேண்டும். மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. பெர் டேக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணீர் குடிக்கும்போது நம் உடலுக்கு தேவையான அனைத்து ஆக்சிஜன் சப்ளையுமே வந்து அது கொண்டு போகும். அதே நேரத்தில் நம்மளுக்கு தண்ணீர் அதிகமாக குடிப்பதனால் யூரினும் கண்டிப்பாக வந்து வரும். அது என்ன நடக்கும் அப்படின்னா யூரின் போகிறதன் மூலமாக நீர்க்கட்டி பிரச்சனை மற்றும் கல்லடைப்பு, பெண்களுக்கு இப்போ கல்லடைப்பு பிரச்சனை அதிகமாக வருது. இது எல்லா ப்ராப்ளத்தையுமே உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு இன்னொரு காரணமாக என்ன யாருக்குன்னா நீங்கள் ரொம்ப லேட் மேரேஜாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். லேட் மேரேஜ்னால் எந்த ஏஜுக்கு மேலே லேட் மேரேஜாக இருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 30 ஏஜுக்கு 30 ப்ளஸில் நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கனாலே அது லேட் மேரேஜ்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க வயசுக்கு வந்த உடனேயே வந்து கல்யாணம் பண்ணி வைத்து விடணும். அது ஏன், எதற்காக அப்படின்னா வயதுக்கு வந்தவுடன் அப்படிதான் கருமுட்டையுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அது ஒவ்வொரு வருடங்களும் ஆக ஆக அதனுடைய கருமுட்டை எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைந்து கொண்டே இருக்கும். அதனால தான் பெண்களின் திருமண வயது 21 அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த கருமுட்டை எண்ணிக்கை வந்து 30 ப்ளஸ் ஆகிறப்ப நம்ம ஆல்ரெடி இருந்த கருமுட்டையை விட பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை எண்ணிக்கை வந்து குறைந்து தான் இருக்கும். அதனால தான் ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவீங்க முன்னாடி பீரியட்ஸ் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு, ஃப்ளோ இப்போ ஃப்ளோ கம்மியாக இருக்கே, இல்லை பீரியட்ஸ் எப்படி தள்ளி தள்ளி வருதுன்னா அதற்கு காரணம் வந்து நம்மளுடைய ஏஜ் ஃபேக்டராகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, நான் ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடைப்பயிற்சி, வாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப உடலுக்கு தேவையான ஒன்று. ஏனால் அது ஒன்று தான் உடலில் செல்லுகின்ற இரத்த ஓட்டம் அனைத்தையும் வந்து சீரான இடைவெளியில் செல்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெக்னென்சி டிலேடு ரீசன். அடுத்த ஆண்களை பார்க்க வரையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் என்னென்னா ஸ்போமில் சிமெண்ட் குவாலிட்டி குறைவாக இருக்குது, விந்தணுவில் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லை மோட்டைல் வந்து சரியான எண்ணிக்கையில் இல்லை, இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறது? இதில் உங்கள் ப்ரெக்னென்சி டிலேடு ரீசனாக என்ன மோஸ்ட் ஆஃப் அஸ் இருக்கும் அப்படின்னா ஆண்கள் யூரின் போகும்போது யூரின் வழியாக சிமெண்ட் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து கருத்தரிப்பதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாய்ப்பு பார்த்திங்கன்னா குறைவாக செய்யும். ஏன் அப்படின்னா ஸ்போம் வந்து கரெக்டாக வந்து ஃபார்வேர்டு வழியாக தான் வந்து நமக்கு வெளியே வரணும். இப்போ யூரின் வழியாக உங்களுக்கு ஸ்போம் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரிவர்சிவ் ஃப்ளோவாக வந்து நடக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் கருத்தரிக்க முடிவதற்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும். அதே நேரத்தில் ஸ்போம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனைத்து டவுட்ஸுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பவுல்லையே வந்து செக் பண்ணிடலாம். எப்படின்னா ஒரு கண்ணாடி பவுலில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க,
வருகின்ற ஸ்பேர்மை வந்து கையில் எடுத்து அந்த தண்ணீரில் விட்டிங்கனாலே போதும். குவாலிட்டியான ஸ்பேர்மாக இருந்தால் அடியில் போய் டெபாசிட் ஆகிவிடும், 100% எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் ஸ்பேர்ம் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்குது, மேலே வந்து மிதந்து கொண்டு இருக்குது அப்படின்னா ஸ்பேர்மில் குவாலிட்டி லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கருத்தரிக்கின்ற வாய்ப்பு உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து ரொம்ப குறைவான சான்சஸ் தான் இருக்கும். அடுத்தது, அந்த பவுலில் மேலையும் மிதக்காமல் கீழையும் டெபாசிட் ஆகாமல் நடுவில் அந்த வாட்டருக்கு இடையில வந்து மிதந்து கொண்டு இருக்குதுன்னா ஒரு 50-60% வந்து ஆக்டிவாக இருக்குது ஸ்பேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்பேர்ம் குவாலிட்டியாக இல்லை இன்குவாலிட்டியாக வந்து நீங்கள் செக் பண்ணுற முறை. இதை கண்டறிந்து உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும். ஏன்னா ப்ரெக்னென்சி டிலேடு ரீசன் தெரிஞ்சு கொண்டு விட்டோம்னா அதற்கான வந்து சொல்யூஷனாக தான் நம்ம பார்க்கணும், தீர்வை தான் நம்ம கண்டறிய வேண்டும். ஸோ நம்ம ப்ரெக்னென்சி டிலேடு ரீசன்ஸ் பார்த்தோம். இந்த ரீசன்ஸை ஏதேனும் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அதற்கான சிகிச்சை முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா விரைவிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.